Hi viewers, in the video, நம்ம CA Foundation Law Paper Chapter 2 Sale of Goods at Unit 1 பார்க்கலாம். Sale அப்படிங்கிறது ஒரு பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் இருக்க அந்த டீலிங் அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம சேல்னு சொல்லுவோம். இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் எப்போ என்ஃபோர்ஸ் ஆச்சுன்னா 1 July 1930. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சேல் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். அப்போது கான்ட்ராக்ட்டுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம படித்தோமோ, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் படிச்சிருப்போம் இல்லையா, அங்கே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் அப்ளை ஆச்சோ அது எல்லாமே சேலுக்கும் அப்ளை ஆகும். நமக்கு புக்கில் 2-3 டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பையர், யார் வாங்குறாங்க அண்ட் யார் வாங்க ஒத்துக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பையர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செல்லர், யார் விற்பனை செய்கிறாங்க அண்ட் விற்பனை செய்ய ஒத்துக்கிறவங்க, இவங்க ரெண்டு பேரையுமே செல்லர்னு சொல்லுவோம். அடுத்தது கூட்ஸ்க்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா வகையான மூவபிள் ப்ராப்பர்ட்டியுமே கூட்ஸ் டெஃபினேஷனுக்குள்ளே வரும். அந்த ப்ராப்பர்ட்டி டேஞ்சிபிளாகவும் இருக்கலாம், இன்டேஞ்சிபிளாகவும் இருக்கலாம். ட்ரேட்மார்க், காப்பிரைட், பேட்டன்ட்டு, குட்வில், இது எல்லாமே கூட்ஸ் டெஃபினேஷன்ஸ்குள்ளே வரும். ரெண்டு விஷயம் மட்டும்தான் வராது, ஆக்ஷனபிள் கிளைமும் மணி இன் சர்க்குலேஷன், இது ரெண்டும் வராது. ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் மூலயமா தான் நம்ம அந்த கிளைமை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், ஒரு ஆக்ஷன் மூலயமா தான் நம்மளால் அந்த ரைட்டை அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் டெப்ட்டு, லாட்ரி, இதெல்லாமே வந்து ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்லுவோம். மணி இன் சர்க்குலேஷன், நம்ம சர்க்குலேஷன் இருக்க மணி வந்து நம்ம கூட்ஸ் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே வராது. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸிஸ்டிங் குட்ஸ், ஃபியூச்சர் குட்ஸ், கண்டிஷன் குட்ஸ். எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னால் என்னென்னா, நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் போடும்போதே செல்லர்கிட்ட அந்த குட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எக்ஸிஸ்டிங் குட்ஸ். இந்த எக்ஸிஸ்டிங் குட்ஸ் 3 டைப்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் குட்ஸ், அசர்டைன்டு குட்ஸ், அன்அசர்டைன்டு குட்ஸ். ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னால் நம்ம அந்த கான்ட்ராக்ட் போடும்போது நம்மளால் அதை அப்படியே ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஸ்பெசிஃபிக்காக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக் குட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இப்போ வேர்ல்பூல் வாஷிங் மிஷின், இவ்வளோ லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா அது அங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் குட்ஸ். நெக்ஸ்ட்டு அசர்டைன்டு குட்ஸ் அப்படின்னா மொத்தமாக அங்கே இருக்கும் ஹோல்சேலாக, அதை நம்ம பிரிக்கிறதுக்கு பிரித்து எடுத்தோம்னா அது வந்து அசர்டைன்டு குட்ஸ். இப்போது 100 bales ஆஃப் காட்டன் அங்கே இருக்குது அப்படின்னா அது எனக்கு வந்து 50 bales வேணும் அப்படின்னு கேட்குறேன், நான் கேட்டதுக்கப்புறமா அதிலிருந்து 50 bales மட்டும் தனியாக எடுத்து வைப்பாங்க, அதுதான் அசர்டைன்டு குட். அன்அசர்டைன்டு குட்ஸ் அப்படின்னா நம்ம அந்த கான்ட்ராக்ட் போடுற டைமில் வந்து நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதாவது கேட்லாக் வச்செல்லாம் எடுப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து அன்அசர்டைன்டு குட்ஸ். அடுத்தது ஃப்யூச்சர் குட்ஸ். ஃப்யூச்சர் குட்ஸ்னால் நம்ம கான்ட்ராக்ட் போடும்போது அது அந்த செல்லர்கிட்ட இருக்காது, நம்ம கான்ட்ராக்ட் போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அந்த செல்லர் அதை ப்ரொடியூஸ் பண்ணவே போகிறாரு, இல்லைனா வேற ஒரு இடத்துல இருக்குது, அதை கான்ட்ராக்டுக்கு அப்புறம் தான் அதை இனிமேல் தான் அவர் கொண்டு வரவே போகிறார் இந்த இடத்துக்கு அப்படின்னா அது ஃப்யூச்சர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஜன் குட்ஸ் அப்படின்னா ஒரு அன்சர்டைன் ஈவெண்ட் நடக்கிறதும் நடக்காததும் பொறுத்து தான் இந்த சேல் கான்ட்ராக்ட் அமைய போகுது அப்படின்னா அதுதான் கண்டிஜன்ட் கான்ட்ராக்ட். இப்போது நான் வந்து புயல் வரல அப்படின்னா நான் வந்து உனக்கு மீன் தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த புயல் வர்றதோ வராமல் இருக்கிறதோ ஒரு அதொரு அன்சர்டைன் ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம கண்டிஜன்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டெலிவரி. ஒரு பர்சன்ட்ருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம பொசஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். 3 டைப்ஸ் ஆஃப் டெலிவரி கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் டெலிவரி, கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி, சிம்பாலிக் டெலிவரி. ஆக்சுவல் டெலிவரி அப்படின்னா ஃபிசிக்கலாக நம்ம அந்த பொசஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆக்சுவல் டெலிவரி. கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரினா கஸ்டடியை நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேர் ஹவுஸ், ஒரு ஆள் பார்த்துட்ருக்காரு, இத்தனை நாளாக அவர் ஏவோட சார்பில் பார்த்துட்ருந்தார், இப்போது அதை பியோட பிஹாஃபில் அவரே அந்த இடத்த கஸ்டடியை சேஞ்ச் பண்ணாமல் அதே இடத்த வேற ஒரு பியோட சார்பில் பார்த்துட்ருக்காரு அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. சிம்பாலிக் டெலிவரி அப்படின்னா இப்போ ஒரு காரை கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து கீ கொடுப்போம், வீடை வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வீட்டோட கீ கொடுப்போம், இதெல்லாம் வந்து சிம்பாலிக் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு குட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் ஷோயிங் டைட்டில் டு குட்ஸ் பற்றி பார்க்கலாம்.
டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு கூட்ஸ்னா அது நம்மளோட பொசஷனுக்கான ஒரு ப்ரூஃப். நமக்கு அந்த கூட்ஸ் மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அப்போ நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை காட்டினோம்னா நமக்கு அந்த கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அது எக்ஸாம்பிள் என்னென்னா பில் ஆஃப் லேடிங், டாக் வாரண்ட், வேர்ஹவுஸ் கீப்பர் சர்டிஃபிகேட், வார்ஃபிங்கர் சர்டிஃபிகேட், ரயில்வே ரெசிப்ட், இதெல்லாம் தான் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு கூட்ஸ். மேட் ரெசிப்ட் மட்டும் இதில் வராது. என்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி மூலமா இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுவே டாக்குமெண்ட் ஷோயிங் டைட்டில் அப்படின்னா நம்ம அந்த சர்டிஃபிகேட்டில் யாரோட பேர் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த இது சொந்தம். அந்த ரைட் எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம என்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, மெர்க்காண்டைல் ஏஜென்ட்ஸ். மெர்க்காண்டைல் ஏஜென்ட்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல ஏஜென்ட், அந்த புரோக்கர்ஸ், பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா புரோக்கர்ஸ், அவங்கள தான் நம்ம மெர்க்காண்டைல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள வச்சு நம்ம கூட்ஸை செல் பண்ணிக்கலாம், கன்சைன் பண்ணிக்கலாம், இந்த செக்யூரிட்டி வச்சு ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த வேலையெல்லாம் இந்த ஏஜென்ட் பார்த்துக்குவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே ஓனர்ஷிப் தான். நம்ம சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப் தான். கண்டிப்பாக சேல் அப்படின்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியே இருக்கணும். செல்லர்கிட்டருந்து பையருக்கு ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஓனர்ஷிப் கொடுத்துருக்காங்க, அதாவது ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி, ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. ஜென்ரல் ப்ராப்பர்ட்டினா அப்சல்யூட் ஓனர்ஷிப் எனக்கு இருக்குது. இப்போ நான் செல்லர்கிட்டருந்து நான் பையர் நான், அப்போ நான் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு அப்சல்யூட் ஓனர்ஷிப் இருக்குது. அதுக்கு பேர் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. எல்லா ரைட்ஸ் அந்த கூட்ஸுக்கு மேலே எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நான் செல்லர்கிட்டருந்து வாங்கினதை நான் கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட பிளெஜ் பண்ணுறேன், பெயில்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அந்த சர்டைன் பர்சனுக்கு ஒரு குவாலிஃபைடு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே. ஸோ அந்த குவாலிஃபைடு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுதான் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது இன்சால்வெண்ட். இன்சால்வெண்ட்னா நம்மளால் அந்த டெப்ஸ், நம்ம வாங்கின டெப்ஸை நம்மளால் ரீபே பண்ண முடியல அப்படின்னா நம்மளை இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலோட எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். அட்லீஸ்ட் 2 parties இருக்கணும், அதாவது ஒரு பையர் ஒரு செல்லர் கண்டிப்பாக இருக்கணும். சப்ஜெக்ட் மேட்டர் வந்து கூட்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம கூட்ஸோட டெஃபினிஷன்ஸ் முன்னாடியே பார்த்தாச்சு. ஓனர்ஷிப் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். பொசஷன் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கக்கூடாது, ஓனர்ஷிப்பும் சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். ஏன்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தால் தான் அது சேல்னு சொல்லுவோம். பொசஷன் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்துச்சுன்னா அது அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்சல்யூட் அண்ட் கண்டிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 10 வந்து சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். கன்சிடரேஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக மணியில் கொடுக்கலாம், இல்லை பார்ட்லி மணி பார்ட்லி கைண்டாக கொடுக்கலாம். ஆனால் ஃபுல்லாக கூட்ஸ்க்கு கொடுக்க, கூட்ஸ் இன் ரிட்டர்ன் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிறது பார்ட்டர் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு சேலுக்கும் அக்ரிமெண்ட்க்கும் சேலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேல் அப்படின்னா நம்ம ஓனர்ஷிப் உடனடியாக இம்மீடியட்டாக பாஸ் ஆச்சுன்னா அதை தான் சேல் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிமெண்ட் டு சேல்னா என்னென்னா ஃப்யூச்சர் டேட்டில் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓனர்ஷிப் ஃப்யூச்சர் டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லைன்னா ஒரு சர்டைன் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்டைன் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் ஓனர்ஷிப் செல்லர்கிட்டருந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஆகும் அப்படின்னா அதை தான் அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட். சேலுங்கிறது எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட் டு செல் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்ரி கான்ட்ராக்ட். எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட், அதாவது ஓனர்ஷிப் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு, அப்போ எந்த வேல்யூமே இங்கே கிடையாது, அதனால இதை நம்ம கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். அக்ரிமெண்ட் டு செல் என்னாச்சு, ஓனர்ஷிப் பாஸ் ஆகலை, அதனால இதை நம்ம எக்ஸிக்யூட்ரி அதாவது இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட், இன்னும் ஓனர்ஷிப் பாஸ் ஆகலை இல்லையா, ஸோ இதை இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். ரெமெடிஸ் ஃபார் ப்ரீச்சில் என்னென்னா, யாராவது ப்ரீச் பண்ணுறாங்க, பையர் ஆர் செல்லர் ப்ரீச் பண்ணாங்க அப்படின்னு, இப்போ பையர் ப்ரீச் பண்ணிட்டார், ஏதாவது டிஃபால்ட் பண்ணுறாருன்னா செல்லர் பையரை ஷூ பண்ணிக்கலாம். ஏன்னா ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குது, பையர்கிட்ட இருக்குது, அதனால செல்லர் வந்து பையரை ஷூ பண்ணிக்கலாம். ஆனால் அக்ரிமெண்ட் டு செல்ல அப்படி கிடையாது. அந்த பாதிக்கப்பட்ட நபர்னால டேமேஜஸ்க்கு மட்டும்தான் ஷூ பண்ண முடியுமே தவிர
ப்ரைஸ்க்காக சியூ பண்ண முடியாது. அடுத்தது லயபிலிட்டி ஆஃப் பார்ட்டிஸ். லயபிலிட்டி ஆஃப் பார்ட்டிஸ்னால் சேலில் என்ன ஆகும்னா ஓனர்ஷிப் பாஸ் ஆகிடுச்சு, அப்போ யார் இங்கே ஓனரு? பையர் தான் ஓனர் ஆவாங்க. அப்போ எல்லா பொறுப்பும் பையருக்கு தான் இருக்குது. இதே அக்ரிமெண்ட் டு செல்ல எல்லா பொறுப்பும் செல்லருக்கு தான் இருக்கும், ஏன்னா ஓனர்ஷிப் பாஸ் ஆகலை. பேர்டன் ஆஃப் ரிஸ்க், ரிஸ்க் ஃபாலோஸ் ஓனர்ஷிப் இல்லையா? அப்போது யார்கிட்ட ஓனர்ஷிப் இருக்கோ அவங்களுக்கு தான் எல்லா ரிஸ்க்குமே. சேலில் பையருக்கு தான் எல்லா ரிஸ்க்குமே. என்ன ரிஸ்க் வந்தாலும் பையர் தான் பொறுப்பு. அக்ரிமெண்ட் செல்ல என்ன ரிஸ்க் வந்தாலும் செல்லர் தான் பொறுப்பு. நேச்சர் ஆஃப் ரைட்ஸில் கிரியேட்ஸ் ஜஸ்ட் இன் ரெம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேலில். அக்ரிமெண்ட் டு செல்ல கிரியேட்ஸ் ஜஸ்ட் இன் பெர்சானம்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இன் ரெம் அப்படின்னா ரைட் எகெயின்ஸ்ட் அ திங் அட் லார்ஜ். எனக்கு ஓனர்ஷிப் வந்துடுச்சு, அப்போ அந்த பொருள் மேலே எனக்கு பெரிய அளவில் ஒரு உரிமை இருக்கும். அதுதான் சேலில் கொடுத்துருக்காங்க. அக்ரிமெண்ட் டு செல்னால் இண்டிவிஜுவலாக அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கில் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஓனர்ஷிப்னால் வராதனால அந்த ரைட் எனக்கு குறைஞ்சி தான் இருக்கும். ரைட் ஆஃப் ரீசேல் பார்த்தோன்னா சேலில் வந்து செல்லர்னால ஓனர்ஷிப் பாஸ் பண்ணியாச்சு பையருக்கு, அதனால் அந்த செல்லர்னால அதை மறுபடியும் வேறு ஒருத்தருக்கு ரீசேல் பண்ண முடியாது. இதே அக்ரிமெண்ட் டு சேல் என்ன பண்ணலாம், ஓனர்ஷிப் இன்னும் அந்த செல்லர்கிட்ட தான் இருக்குது, அதனால் அதை யார்கிட்ட அவன் நினச்சாலும் அதுக்கப்புறமா சேல் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் இன்சால்வென்சி ஆஃப் தி செல்லர், செல்லர் இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா சேல் கேஸில் என்ன ஆகுனா ஓனர்ஷிப் பையருக்கு பாஸ் ஆகிடுச்சு. அப்போது இந்த கூட் அஃபீஷியல் அசைனி ஒருத்தவங்க இருப்பாங்க. இது யாருன்னா வந்து செல்லர் ஆர் பையர் இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்கன்னா அது ஒரு சென்டர் பிளேஸ் மாதிரி அஃபீஷியல் அசைனி அப்படிங்கிறவங்க. கூட்ஸை வந்து வாங்கி வைக்கிறது பொறுப்பு. இப்போ யாரோ ஒருத்தர் இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க, டெத் ஆகிட்டாங்க, அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்க தான் பொறுப்பு. அந்த செல்லராக இருந்தாலும் பையராக இருந்தாலும் அவங்க சார்பில் அந்த ப்ரைஸை வாங்குறதோ இல்லை கூட்ஸை ரெக்கவர் பண்ணுறதோ அந்த அஃபீஷியல் அசைனுக்கு அந்த பொறுப்பு போயிடும். இப்போது செல்லர் இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா சேல் என்ன ஆயிருக்கு, ஓனர்ஷிப் பையருக்கு பாஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த கூட்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கான உரிமை அஃபீஷியல் அசைனிக்கு கிடையாது. வேணால் அந்த கூட்ஸுக்கான ப்ரைஸை மட்டும் அஃபீஷியல் அசைனி வாங்கிக்கலாம். அக்ரிமெண்ட் டு செல் என்ன ஆகுன்னா ஓனர்ஷிப் செல்லர்கிட்ட தான் இருக்குது. அப்போ என்னது, பையர்கிட்டருந்து ஈஸியாக அந்த கூட்ஸை அஃபீஷியல் அசைனி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பையர் இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா சேல் கான்செப்ட்ல என்னாகும், பையர்கிட்ட தான் ஓனர்ஷிப் இருக்குது, அப்போது அந்த அஃபீஷியல் அசைனி கூட்ஸை பையர்கிட்டருந்து ரெக்கவர் பண்ணி வச்சுக்கலாம். அக்ரிமெண்ட் டு செல் என்னாகும், கூட்ஸை ரெக்கவர் பண்ண முடியாது, அந்த அஃபீஷியல் அசைனிக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்காது அந்த கூட்ஸ் மேலே. நெக்ஸ்ட்டு சேலுக்கும் ஹையர் பர்ச்சேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். எந்த டைமில் ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆகும், சேலில் வந்து இமிடியட்டாக ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆகிடுது, அதாவது ஓனர்ஷிப் இமிடியட்டாக பாஸ் ஆகிரும் பையருக்கு. ஹையர் பர்ச்சேஸில் நம்ம எப்போ அந்த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணுறோமோ அப்போ தான் பையருக்கு ஓனர்ஷிப் பாஸ் ஆகும். ஹையர் பர்ச்சேஸ்னால் என்ன, இந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எடுப்போம்ல, அதுதான் ஹையர் பர்ச்சேஸ். அடுத்தது பொசிஷன் ஆஃப் பார்ட்டி. சேலை பொறுத்த வரைக்கும் பையர் வந்து ஓனர்னு சொல்லுவோம், ஹையர் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் பையரை நம்ம பெய்லின்னு சொல்லுவோம். பெய்ல்மேன் கான்செப்ட்னா என்னது, சேஃப் கஸ்டடிக்காக நம்மளோட பொருளை நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறத தான் பெய்ல்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஹையர் பர்ச்சேஸ் நம்ம கடைசி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுற வரைக்கும் நம்ம ஓனர் கிடையாது, பெய்லி. அடுத்து டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். பையர்னால் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ண முடியாது, அதாவது கேன்சல் பண்ண முடியாது. அவதுக்கான ப்ரைஸை கொடுத்து அந்த பொருளை வாங்கி தான் ஆகணும். சேல் நடந்துருச்சுன்னா, ஏன்னா ஓனர்ஷிப் பாஸ் ஆகிறதுல இமிடியட்டாக. ஹையர் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நாலு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டு உங்களுக்கு அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் பே பண்ணாமல் அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிக்கலாம். அடுத்து பேர்டன் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் இன்சால்வென்சி ஆஃப் தி பையர். பையர் இன்சால்வெண்ட் ஆகிட்டான் அப்படின்னா சேலை பொறுத்த வரைக்கும் செல்லருக்கு தான் எல்லா லயபிலிட்டி எல்லா ரிஸ்க்குமே, பையர் இன்சால்வெண்ட் ஆகிட்டான். இதே ஹையர் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் அந்த செல்லருக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது, அவர் பாட்டுக்கு வந்து அவர் கொடுத்த கூட்ஸை திருப்பி எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா ஓனர்ஷிப்னா செல்லர்கிட்ட தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேலை பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப் பையருக்கு பாஸ் ஆயிரும். அப்போது பையர் அதை வேறு யாருக்கு வேணாலும் சேல் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ அப்படி சேல் பண்ணும்போது அந்த போனஃபைடு பர்ச்சேசர் இருக்கார் இல்லையா, அவருக்கு குட் டைட்டில் தான் கிடைக்கும். ஆனால் ஹையர் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் பையருக்கு
ஓனர்ஷிப் பாஸ் ஆகலை. இந்த டைமில் அவர்னால் அதை வேற ஒருத்தருக்கு சேல் பண்ண முடியாது. அப்படி சேல் பண்ணினாருனா அவருக்கு குட் டைட்டில் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு ரீசேல் கொடுத்துருக்காங்க. ரீசேல்னா என்ன? சேலை பொறுத்த வரைக்கும் ரீசேல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓனர்ஷிப் அவருக்கு பையர் கையில் இருக்குது, அதனால் அவர் ரீசேல் பண்ணிக்கலாம். ஹையர் பர்ச்சேஸில் என்ன ஆகும்? ஓனர்ஷிப் அவர் கடைசி பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் அவர் கைக்கு வராது. அப்போ கடைசி இன்ஸ்டால்மெண்ட் அவர் பே பண்ணுற வரைக்கும் அவர்னால் அந்த கூட்ஸை வேறு யாருக்கும் ரீசேல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சேலுக்கும் பெயில்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சேல் என்னாகும்? ப்ராப்பர்ட்டி, அதாவது ஓனர்ஷிப் கண்டிப்பாக பாஸ் ஆனால் தானே அது சேல்னு சொல்லுவோம். ஆனால் பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப் பாஸ் ஆகவே ஆகாது, பொசஷன் மட்டும்தான் பாஸ் ஆகும். நம்ம இந்த சேஃப் கஸ்டடிக்காக பொசஷனை மட்டும்தான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போவோம், அதுதான் பெயில்மெண்ட். ரிட்டன் ஆஃப் கூட்ஸ், சேலை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எடுத்துக்க மாட்டோம். ஓனர்ஷிப் ஒரு டைம் போயிடுச்சுன்னா அதை திருப்பி நம்ம ரிட்டன் வாங்கிக்க மாட்டோம் அந்த கூட்ஸை. இதே பெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை அந்த சொன்ன டைம் எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறமோ கண்டிப்பாக நம்ம அந்த கூட்ஸை ரிட்டன் எடுத்துக்கணும். கன்சிடரேஷன், சேல் வந்து ப்ரைஸ் இருந்தால் மட்டும்தான் சேல், கன்சிடரேஷன் இருந்தால் தான் சேல் நடக்கும். ஆனால் பெயில்மெண்ட் வந்து கிராஜியஸ் ஆர் நான் கிராஜியஸ், அதாவது கன்சிடரேஷனோடையும் இருக்கலாம் கன்சிடரேஷன் இல்லாமையும் இருக்கலாம். அடுத்தது சேல் அண்ட் கான்ட்ராக்ட் ஃபார் ஒர்க் அண்ட் லேபர் கொடுத்துருக்காங்களா. ஒர்க் அண்ட் லேபர், இப்போது சேல்னா என்னது? நம்ம ப்ரைஸ்க்காக ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம சேல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே லேபர் ஸ்கில் இன்வால்வ் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சேல்னு சொல்லக்கூடாது. எக்ஸாம்பிள், இப்போது கோல்ட் ஸ்மித் கிட்டே நம்ம கோல்டு காயின் கொடுத்து இது ஆர்னமெண்ட்டாக மாற்றி கொடுங்கன்னு சொன்னோம் அப்படின்னா இது சேலான்னு கேட்டால் கிடையாது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் கண்டிப்பாக ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கணும். டெலிவரி ஆஃப் கூட்ஸ் வந்து உடனடியாக நடக்கலாம், இல்லைன்னா ப்ரைஸை உடனே பே பண்ணிவிட்டு டெலிவரி ஆஃப் கூட்ஸை வந்து ஃப்யூச்சர் டேட்டில் வச்சுக்கலாம், இல்லைன்னா டெலிவரி ஆஃப் கூட்ஸ் இப்போவே பண்ணிவிட்டு ப்ரைஸை ஃப்யூச்சர் டேட்டில் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா டெலிவரியும் இமீடியட்டாக இப்போவே நடக்கும் ப்ரைஸும் இப்போவே நடக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா டெலிவரி ஆஃப் கூட்ஸ் பேமெண்ட் ரெண்டுமே ஃப்யூச்சர் ரேட்டில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். இது வந்து அந்த போத் பார்ட்டிஸ் அக்ரிமெண்ட் எப்படியோ அது பொறுத்து நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ். ஒரு கூட்ஸுக்கான ப்ரைஸை நம்ம எப்படி அசர்டைன் பண்ணுவோன்னா, ஒன்று கான்ட்ராக்டில் அதை நான் வந்து ஃபிக்ஸராக போட்டிருப்பேன், இல்லைன்னா ஃப்யூச்சர் டேட்டில் நான் இந்த மேனரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது வேல்யூவர் வச்சோ இல்லை தேர்ட் பார்ட்டியை வச்சோ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன், இல்லைன்னா எங்கள் பார்ட்டிஸ்குள்ளே இருக்க அந்த டீலிங்ஸை வச்சு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ தேர்டு பார்ட்டியை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா தேர்டு பார்ட்டினால் அந்த சேல் நடக்கும்போது அந்த கூட்ஸுக்கான வேல்யூவை ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த கான்ட்ராக்டை நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த கேஸில் தேர்டு பார்ட்டி ஃபிக்ஸ் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கையில் நான் பையருக்கு அந்த கூட்ஸை வந்து டெலிவர் பண்ணிட்டேன்னா, இன்னும் நான் அவர்கிட்டருந்து வாங்கலை, தேர்ட் பார்ட்டி நீ மேல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் இருக்கேன், இந்த டைமில் தேர்ட் பார்ட்டினால் அந்த கூட்ஸுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியலைன்னு சொன்னாருன்னா அந்த டெலிவர் பண்ணல அந்த கூட்ஸுக்கான ரீசனபிள் ப்ரைஸை நான் அந்த பையர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த கூட்ஸுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி ஏதாச்சும் டீஃபால்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா பையர் செல்ல ரெண்டு பேருமே தேர்ட் பார்ட்டி மேலே ஷூ பண்ணிக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஓவரால் கான்செப்ட் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ராக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.